வணக்கம் நண்பா, உங்கள் எல்லாருமே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தோம், இல்லைனா அதே ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு பார்த்தோம் தான் நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளே போய் சீ ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சீ ஃபுட்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் இலையில் போட்டு வச்சுட்டேன். நம்ம இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நண்டு. இது வந்து நண்டில் வந்து பெப்பர் போட்டு பெப்பர் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து ப்ரான், ப்ரான்லேயும் அந்த தொக்குலாம் பண்ணி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் தான் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இது வந்து சங்கரா மீன் குழம்பு. சரி, நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீனில் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா முள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் குழம்பு வச்சிங்கனாலோ வறுத்திங்கனாலோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, நிறைய முள் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மீன் வச்சு குழம்பு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுங்க. சப்போஸ் சாப்பிடுவாங்கன்னா நீங்களே பிச்சு கொடுங்க. மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா காரம், புளி, உப்பு அது எல்லாமே கரெக்டாக ஒரு பிஞ்ச் கூட ஜாஸ்தியாகாமல் அப்படியே வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது எங்கள் அம்மா தான். அவங்க எப்பவுமே மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க, அதனால தான் சரி எனக்கு மீன் அம்மா வைக்கிற மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும், அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல மாங்காய் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்பவுமே மாங்காய் மீன் குழம்புல மாங்காய் போட்டிங்கன்னா புளியை லைட்டாக குறைச்சிக்கணும், ஏன்னா அந்த புளிப்பும் இந்த புளிப்பும் சேர்ந்து ஒரு குழம்பு ரொம்ப புளிப்பாக கொடுத்துரும். அப்புறம் இந்த டெக்னிக் வந்து எல்லாருக்கும் தெரியும், இல்லைன்னா நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மீன் போடணும். மீன் போட்டுட்டு குழம்பு கலக்கக்கூடாதுங்க. மீன் போட்டு மீன் வந்ததும் அப்படியே எடுத்து வச்சிடணும், ஏன்னா கலக்குனிங்கன்னா உடஞ்சி மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் குழம்புல கலந்துடும், அப்போ நம்மளால் சாப்பிட முடியாது, மீன் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். வாங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அதே சங்கரா மீன் ஃபிஷ் ஃப்ரை தான். இது பார்த்தீங்கன்னா அது வந்து தலையெல்லாம் வந்து குழம்பு வச்சுட்டு இந்த உடம்பு சைடை வந்து வறுத்துருக்கோம், உடம்பு சைடும் வால் சைடும் வறுத்துருக்கோம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முள் முள் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வருங்க, அப்படியே செதில் செதிலாக வருங்க மீன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே மீனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு கழுவுனது தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போட்டு வச்சுருங்க. அது ஒன் ஹவர் மினிமம் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஊறுச்சுன்னா மீன் சூப்பராக இருக்கும். தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படி வரும் மீன். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரானை டேஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள் ப்ரான்லாம் பாருங்கள் நல்லா, ஏன்னா நீங்கள் ப்ரானை வந்து ரொம்ப வேக விட்டிங்கன்னா லைட்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும், சாடும் போது சவுக்கு சவுக்குன்றாங்க. இது கரெக்டாக வந்துருக்கு. அதே மாதிரி சீ ஃபுட்டு சமைக்கும் போது உப்பை வந்து எப்பவுமே நம்ம ரெகுலராக போடுற உப்பை விட கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும், ஏன்னா சீ ஃபுட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் இருக்குன்றதுனால நம்ம குறைச்சி போட்டுக்கணும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியாகிடும். அதே மாதிரி எறாத்தூக்கு பண்ணும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிளகாத்தூள் ஜாஸ்தியாக ரொம்ப காரமாகப்படாமல் அந்த சுர் அப்படின்ற சுருன்னு இருக்கிற அளவுக்கு நீங்கள் காரம் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸில் பேசிஞ்சியே அந்த எறாத்தூக்கை சாப்பிட்றலாம், எல்லோரும் காலி பண்ணிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும்.
எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரான் சாப்பிட பிடிக்கும், ஆனால் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் முடிஞ்சதுன்னா அடுத்த வீடியோவில் அந்த ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து நம்ம வீட்டு ஃபுட்டுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. அது இல்லாமல் எனக்கு வந்து சிக்கன் மட்டனை விட சீ ஃபுட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த அந்த மீன் வந்து அந்த மீன் ஸ்மெல்லு, அந்த காரம், லைட்டாக உப்பு, இது புளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக நல்லா காரமாக செம்மையாக இருங்க குழம்பு. சீரியஸாக நல்லாயிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். நம்ம இப்போ குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவாங்க, ஆனால் குழம்புல போடுற மீனை சாப்பிட மாட்டாங்க. உண்மையிலேயே அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்காது குழம்புல போட்டதுனால, ஆனால் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஸ்மெல்லுக்காகவே மீனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெளியே அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் மீன் சாப்பிட்டீங்கன்னா அவங்க சரியாக வாஷ் பண்ணாதனால தான் அந்த ஸ்மெல்லு வரும். நீங்கள் வீட்டில் வாங்கி நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணி குழந்தைக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது இந்த பிரச்சனைலாம் வராதுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்னை விட்டு அவுட்டோர் போனீங்கன்னா நல்ல மீன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல ஃபிஷ்ஷு சாப்பிட்ருக்கேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரி மீன், டேம் மீன்லாம் போட்டுருவாங்க. சென்னையில் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு நல்லா கிடைக்குங்க. நீங்கள் சண்டே மார்னிங் காசிமேடு, சைதாப்பேட்டெலாம் போனீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு கிடைக்குங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா ரொம்ப நேரமாக ஒரு பொருளை வச்சு சாப்பிடாமலே இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? வாங்க சாப்பிடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நண்டு வந்து ஏன் நான் முன்னாடி சாப்பிட்லன்னா, சாப்பிடும் போது நண்டு சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா வந்து அதில் ஓடுலாம் இருக்கும். ஸோ சாப்பாட்டோடு சாப்பிட்னா அது குத்திக்கும், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. நீங்கள் வந்து எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்டு ட்ரை பண்ணுங்கள். நண்டு ரொம்ப சூடு, அதனால் வெயில் காலத்தில் நண்டு எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி டிசம்பர் டைம்லலாம் நண்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. பெப்பர்லாம் போட்டு சமைச்சிங்கன்னா கோல்டுலாம் வரவே வராதுங்க. பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிட்றது ஒரு தனி கிழங்க, ஆனால் எல்லாருக்குமே நண்டு சாப்பிட வராது. அது சாப்பிட தெரியாதுன்னு நிறைய பேர் நண்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது சாப்பிட தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பாருங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நாலு காலையும் உடச்சி இப்படி எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக உடச்சி மென்று துப்ப வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க வேலை. பெரிய மேட்டர்லாம் அது இல்லைங்க. அதே மாதிரி நண்டு வந்து நீங்கள் அமாவாசை வந்து அடுத்த நாளோ இல்லை அந்த அமாவாசை வந்து அடுத்த வீக்லேயோ வாங்கினீங்கன்னா நண்டில் வந்து ரொம்ப ஃப்ளெஷ், நிறைய ஃப்ளெஷ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஏன்னா மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு வந்து அப்போ உருவாகாது ஏதோ சொல்லுவாங்க, அதனால் அதில் வந்து ஃப்ளெஷ் இருக்காது. வெறும் ஓடு மட்டும்தான் ஃப்ளெஷ்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அமாவாசை டைமில் ஃப்ரிஷ் இது நண்டு வாங்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே நல்லா சமைச்சு நல்லா ருசியாக காரசாரமாக ஒரு செட்டிநாடு ஸ்டைலில், நம்ம அந்த பாண்டியன் ஹோட்டலு அஞ்சப்பரு, ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வீட்லேயே நல்லா காரமாக நல்லா ஹைஜீனாக வந்து ரொம்ப நல்ல பொருள், இந்த மசாலாலாம் ரொம்ப போடாமல் கரெக்டாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாவே போட்டு இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்பவே நன்றி.